கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய தேவாலயத்திலே ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் போது ஒரு மனிதன் தாமதமாக அறக்கப்படக்க உள்ளே வந்தான். அவன் எல்லாயிலும் ஒரு இருக்கை கிடைக்குமா என அங்கும் இங்கும் தேடி பார்த்தான். எல்லா இருக்கைகளும் நிரம்பி இருந்தது. எனவே அவன் முன்பகுதி வரை வந்து தேடினான். எல்லாரும் அவனை வேடிக்கை பார்த்தார்கள். கடைசியாக எந்த இருக்கையும் கிடைக்காதனால அவன் முன் இருக்கைக்கும் பிரசங்க பீடத்துக்கும் இடையிலே தரையிலே அமரக்கூடிய இடத்திலே அவன் மட்டும் உட்கார்ந்தான். அது வழக்கமாக மக்கள் உட்காரும் இடம்தான். அங்கே மெல்லிய விரிப்புகள் விரித்திருக்கும். அதிலே அதிக கூட்டமாக இருக்கும்போது மக்கள் அமர்வார்கள். ஆனால் இங்கே எல்லாருக்கும் இருக்கை கிடைத்த போது அவனுக்கு மட்டும் இருக்கை கிடைக்காமல் எல்லார்கள் கண்களும் அவரை நோக்கி பார்த்தது. அப்பொழுது மூப்பர்களிலே இரண்டு பேர் இறங்கி அவனிடத்தில் வந்தார்கள். ஏதோ சொல்லி அவனை வெளியே அனுப்பப் போகிறார்கள் என்று மற்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த இரண்டு மூப்பர்களும் அவனுக்கு அருகாக தரையிலே அமர்ந்து கொண்டார்கள். ஆக அந்த இடத்திலே மக்கள் அமரும் இடத்தில் இப்பொழுது மூன்று பேர் இருந்தார்கள். ஒருவன் தழித்து விடப்பட்டு அவமானப்படுவதை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனுக்கு கம்பெனி கொடுத்து நாங்களும் உன்னோடு இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் அப்படி வந்து அமர்த்தார்கள். நாம் இன்றைக்கு அநேகருக்கு முன்பாக நாம் மற்றவர்களை ஆதரித்து அவர்களுடைய ஏழாமைகளுக்கு மத்தியிலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுடைய அவமானங்களை துடைக்க வேண்டும். அப்பொழுது மக்கள் எல்லாம் அந்த மூப்பர்களை பெருமையுடன் பார்த்தார்கள். நாம் சக மனிதன், அவன் தனித்து நின்று அவமானப்படக்கூடாது என்பதற்காக நாங்களும் உன்னோடு இருக்கிறோம் என்பதை காட்டும்படியாக அவர்கள் இறங்கி வந்து அவனோடு அமர்ந்து கொண்டார்களே. எல்லாரும் அவர்களை பாராட்டினார்கள். நாம் ஒருவர் பாடத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ரோமர் 15:1 அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நாம் நம்மில் ஒருவர் அவமானப்படுவதையும் தனித்து விடப்படுவதையும் உணர்ந்தால் நாம் அவர்களுடைய அவமானங்களை துடைக்கத்தக்கதாக அவர்களோடு சேர்ந்து அவர்கள் பாரங்களை சுமக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஒரு தேவாலயத்துக்குள்ளே இப்படி நடந்த பிறகு அந்த மனிதன் சீக்கிரமாய் ஒவ்வொரு நாளும் வந்து அனைத்து தகுதியான இருக்கையிலே அமர பழகிக்கொண்டான். அது மட்டுமல்ல, யாராவது இருக்கை கிடைக்காவிட்டால் அவர்களுக்கு தன்னுடைய இருக்கையை விட்டு கொடுத்து விட்டு முன்னாலே வந்து தரையிலே அமர பழகிக் கொண்டான். நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்தை அவன் கற்றுக்கொண்டான். நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கின்றோம். அநேக தேவனுடைய வெளிச்சத்திலே நடக்கும்படிக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் வழிகாட்டுகிறவர்களாய் நாம் வாழ கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு நல்ல சிந்தனைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.